ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் சாக்லேட் தாங்க வாங்கி கொடுவோம் பட் ஆனால் பொட்டுக்கடலை வந்து நிறைய புரதச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க இதை வந்து உடைத்த கடலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் பேன் இட்டாகிச்சுங்க எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி வறு வறுத்து செய்கிறதுனால வந்து சாப்பிட சொல்ல ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே வந்து செரிமானமும் ஆகிடுங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முகாக்கப்பளவு வெள்ளத்துக்கு வந்து நான் அரைக்கப்பளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து சில வெள்ளத்தில் கல் தூசெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேன் ஆயிடுச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு பத்து நிமிஷத்தில் இந்த இந்தளவுக்கு கொதி வந்ததும் நம்ம இப்போ வந்து பாகு செக் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஏற்றுட்டு அதில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் நாம கையில் எடுத்து பார்க்க சொல்ல வந்து இந்த மாதிரி வந்து உருடியாக வரணுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நம்ம எல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கையில் மட்டும் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம உருண்டை பிடிக்க சொல்ல வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிதமான சூடாக இருக்க சொல்லவே எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஆறிடுச்சின்னா நீங்கள் மறுபடியும் வந்து கடாயில் போட்டு வந்து திரும்ப வந்து ஒரு தடவை சூடு பண்ணிவிடுங்கன்னா இலகி வந்துடும் அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான பொட்டுக்கடலை உண்டு ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ